வனங்கான் படம் எல்லாருக்குமே தெரியும். டைரக்டர் பாலா அவருடைய டைரக்ஷனில் அடுத்ததாக வெளிவரப்போகிற படம் தான் வனங்கான். ஸோ இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில மாற்றங்கள்லாம் இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து 2D என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் டைரக்டர் பாலா அவருடைய டைரக்ஷனில் நடிகர் சூர்யா அவர்கள் தான் நடிக்க போகிறதா இருந்துச்சு. அதாவது சூர்யா அவர்களும் கிருத்தி ஷெட்டி அவர்களும் நடிக்க போகிறதா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காரணங்களால் இந்த மாதிரி டைரக்டர் பாலா அவர்களுக்கும் நடிகர் சூர்யா அவர்களுக்கும் வந்து சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. அதனால படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே நிறுத்த போகிறாங்க, அந்த படத்தையே ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கேப் விட்டு திரும்பவும் டைரக்டர் பாலா அவர்களே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி படத்தினுடைய வனங்கான் படத்தினுடைய கதையில் வந்து ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம், அதனால வந்து இந்த கதை நடிகர் சூர்யா அவர்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. அதனால நடிகர் சூர்யா அவர்களும் 2D என்டர்டைன்மெண்ட்டும் வந்து இந்த படத்திலிருந்து விலக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே போன டிசம்பரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் இந்த படத்தில் சூர்யா அவருடைய கேரக்டர், அவர் பண்ண வேண்டிய அந்த ஒரு கேரக்டரில் யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த பட்சத்தில் அருண் விஜய் அவர்கள் தான் இந்த படத்தில் வந்து சூர்யா அவருடைய கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு. அதாவது சூர்யா அவருடைய கேரக்டர் வந்து அருண் விஜய் அவர்களும், கிருத்தி ஷெட்டி அவருடைய கேரக்டர் வந்து ரோஷினி பிரகாஷ் அவர்கள் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இப்போ வந்து படத்தினுடைய ஷூட்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாகவே போயிட்டுருக்கு. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட கன்னியாகுமரியில் வனங்கான் படத்தினுடைய ஷூட் நடந்தப்ப அதில் அருண் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு கேரக்டரில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த ஒரு ஃபோட்டோ வந்து சோசியல் மீடியாஸில் பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா அருண் விஜய் அவர்கள் எப்படி இருந்தார்னா மற்றபடி இந்த ஸ்டைலிஷாலாம் இல்லாமல் ரொம்ப கருப்பாக நிறைய தாடிலாம் வச்சுட்டு ஒரு மாதிரி வில்லேஜ் லுக்கில் தான் வந்திருந்தார். பொதுவாகவே டைரக்டர் பாலா அவருடைய படங்கள் அப்படின்னாலே எந்த ஹீரோஸுமே வந்து நல்ல ஸ்டைலிஷான லுக்லலாம் வந்து இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் லுக்கில் தான் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வனங்கான் படத்துலையுமே அருண் விஜய் அவருடைய லுக்குமே வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா அருண் விஜய் அவர்கள் இந்த படத்தில் ஒரு ஹேண்டிகேப்டு பர்சனாக ஒரு டெஃபண்டமாக தான் வந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது காது கேட்காம வாய் பேச முடியாமல் இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் அருண் விஜய் அவர்கள் வந்து ஒரு டெஃபண்டமாக நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி வந்து நடிகர் சூர்யா அவர்களாகட்டும் அதுக்கப்புறம் விக்ரம் அவர்களாகட்டும் இவங்களாருமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கதாபாத்திரத்தில் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது அருண் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி டெஃபண்டம் கேரக்டரில் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுவும் டைரக்டர் பாலா சாருடைய டைரெக்ஷனில் இவர் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் நடிக்க போகிறார் அப்படிங்கிறனால அதை பார்க்கறதுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வனங்கான் படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.